ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலகமே ஆர்வத்தோடு பார்த்துட்ருக்க அவதார் 2 அந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மால் ட்ரிப் ப்ளஸ் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இந்த படம் நம்ம பார்க்க போயிருந்தோம். அந்த ட்ரிப்பு ப்ளஸ் இந்த மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸுக்கு மேலே வெயிட் பண்ணி இப்போ வந்திருக்கு. அவதார் 1க்கு அப்புறம் 2009க்கு அப்புறம் இப்போ 2022 வந்து அவதார் 2 வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் ஜேம்ஸ் கேமரூன் வந்து எதுக்காக இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் படம் போய் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கெலாம் நம்மளை வந்து இம்ப்ரெசிவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே புரியும். அதுவும் ஐமேக்ஸில் பார்க்குறதுக்குன்னு சில படங்கள், அதாவது எல்லா படங்களுமே வந்து ஐமேக்ஸில் வந்து நமக்கு திருப்தி கொடுத்துறாது. இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக இந்த அக்வாமேன் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதேமாதிரி அவதார் படம் வந்து ஐமேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த ஐமேக்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த ஐமேக்ஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறது வந்து டெக்னிக்கல் டீட்டெயில் வந்து இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஐமேக்ஸ் வசதி இல்லாதவங்க கண்டிப்பாக நார்மல் 3D ஸ்க்ரீனில் பார்த்துடுவீங்க. இன்கேஸ் சென்னை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும். ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் பக்கத்தில் இருந்தால் தவறாமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாம் அவதார் 2 பார்க்குறக்க இந்த டபுள் டக்கர் ட்ரெயினில் தான் போகிறோம். இதில் 2 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். கோச் நல்லா உள்ளே ஏசியெல்லாம் போட்டு மேலே ஒரு ஃப்ளோர் கீழே ஒரு ஃப்ளோர்ன்னு சொல்லிட்டு சூப்பராக எக்ஸிக்யூட்டிவ் கோச் மாதிரி லக்ஸுரியஸாக இருந்தது. ஆனால் என்ன, இதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர் தான் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. பெங்களூர் வந்து சேர்ந்துட்டோம். ஷெட்யூல் டைமுக்கு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க. அது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எதனாலனா நமக்கு எக்ஸசிவாக 20 மினிட்ஸ் கிடச்சிருந்தது. இந்த சப்வேயில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா நம்ம வெளியில் வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காந்தி சங்கோலி ராயண்ணா, அதாவது KSR பெங்களூரு அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லோரும் அப்படி தான் அழைச்சிட்ருக்காங்க. இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டைனில் வந்து ஐ லவ் KSR பெங்களூரு அப்படின்னு இங்கிலீஷும் கன்னடம் மிக்ஸ் பண்ணி எழுதிட்டுனாங்க. அது பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம அப்படியே பை வாக்கில் ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த மந்த்ரி ஸ்கொயர் மால்லேருந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்த மால் இதுதான், அதனால நம்ம இந்த மால் சூஸ் பண்ணோம். இங்கே ஒரு 5 to 6 ஃப்ளோர் இருக்குது. நம்ம போக வேண்டிய ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து இதில் ஒரு 3rd ஃப்ளோரில் இருக்குது. எல்லா ஃப்ளோர்லேயுமே இந்தமாதிரி எஸ்கலேட்டரும் ஸ்டெப்ஸும் இருந்தது. இந்த மாலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதோட பேக் எண்டில் வந்து மெட்ரோ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெஜஸ்டிக்லேருந்து 1 ஸ்டாப்பில் நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். மெட்ரோவில் வந்து இறங்கிட்டு நம்ம அப்படியே பேக் கேட் வழியாக நம்ம இந்த மாலுக்குள்ளே ஈஸியாக உள்ளே வந்துடலாம். இங்கே 3rd ஃப்ளோருக்கு நம்ம வந்துட்டோம், அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துக்கு. இப்போ நம்ம அந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் செக்ஷன் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீன் வந்து ஸ்பெஷலாக ஹாலிவுட் படங்கள் பார்க்குறக்கு வந்து ரொம்பவே பிரத்யேகமான ஒரு ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி அவதார் லைக் மூவிஸ்லாம் நம்ம இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே லக்கியாக இருக்கணும். பெங்களூரு கா விஸ்வேஸ்வரய்ய ஐசே ஹி வேர்ல்ட் கிளாஸ். ஸ்க்ரீன் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருந்தது அப்படின்னா, இதில் வர விஷுவல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறக்கேமோ. கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். பொதுவாகவே ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்னா வந்து ஸ்க்ரீன் மட்டும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும். அது வந்து கரெக்டு தான். ஆனால் அதையும் தாண்டி வேறு என்னென்ன ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த ஐமேக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமாக ஐமேக்ஸ் கேமராவில் தான் வந்து படமே ஷூட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது தான் நம்ம இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்க முடியும். அதேமாதிரி டபுள் ப்ரொஜெக்ஷன், நம்ம வந்து நார்மலாக 2D ஸ்க்ரீனில் இப்போ நம்ம ரெகுலர் தேட்டர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் தான் இருக்கும். பட் இந்த ஐமேக்ஸ்க்கு வந்து டபுள் ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க. கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் இமேஜஸ்லாம் வந்து. அந்த ஆடிட்டோரியமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரவுண்ட் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா 70 டிகிரியில் அருமையாக பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா, கிறிஸ்டல் கிளியர் வியூ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அதேமாரி சவுண்டு, நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு ஈக்குவலான சவுண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த மூவிக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுதான் இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம நார்மலாக டிக்கெட் புக் பண்ணும்போது சென்டர் சீட்டாக தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் விஷுவல்ஸ் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுலேயும் இந்த ஐமேக்ஸ் 3D ஸ்க்ரீன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கார்னர், மிடில், பேக்கு, ஃப்ரண்ட் லைனு
எங்கே உட்காந்துருந்தாலும் சரி உங்களுக்கு சேம் வியூ சேம் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கறது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் அங்கே கண்டிப்பாக படம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உங்களால் இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிக்கிறாங்க பாருங்கள். நார்மலாக 35 mm ப்ரொஜெக்ஷன் தான் இருக்கும். இந்த 70 mm ஐமேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த ஐமேக்ஸ் 3D ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. அவ்வளோ கிளியரான ஒரு ஆடியோ வந்து நம்ம இந்த ஆடிட்டோரியத்தில் வந்து நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நார்மலாக இப்போ இருக்கிற தேட்டரில் 2K 4Kன்னு சொல்லிட்டு அந்த ரெசல்யூஷனில் தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஐமேக்ஸ் 3D 18K ரெசல்யூஷனில் கிறிஸ்டல் கிளியர் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்க்ரீன் ஆகட்டும் இந்த ஆடிட்டோரியம் ஆகட்டும் எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே இப்போ காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும். ஸோ இதுதான் மிகப்பெரிய ஸ்க்ரீன் வேர்ல்டில், மெல்போர்னில் இருக்குது. அதேமாதிரி ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து 2 types இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குற இந்த டிசைன் தான் வந்து 2வது டைப்பு. ஸோ இதில் வந்து நம்மளோட 3D எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் ரொம்பவே பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு நம்மளை இம்ப்ரெசிவ் பண்ணுற அளவுக்கு அருமையாக இருக்கும். நம்ம இந்த மூவியில் ஒன் ஆஃப் த பர்சனாக, அதாவது மூவிக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதுதான் இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனோட ரொம்ப 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 ஸ்பெஷலான விஷயமே. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் நீங்களும் போய் பார்த்து இந்த பிரம்மாண்டத்தை என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஐமேக்ஸ் அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்ததுன்னா மேக்ஸிமம் இமேஜ் அந்த வேர்ல்டுலேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே மேக்ஸிமம், அதாவது ஸ்க்ரீன் சைஸ் ஆகட்டும் சவுண்ட் குவாலிட்டி ஆகட்டும் ஆடிட்டோரியம் ஆகட்டும் எல்லாமே வந்து மேக்ஸிமம் லெவலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனோட ஃபெசிலிட்டி. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் போய் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அவதார் 2 த வே ஆஃப் வாட்டர் இந்த படத்தோட கதையை ஷார்ட்டாக சொல்லணும்னா, 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பூமியிலேருந்து ஜாக் சல்லியோட ஃபேமிலியை வந்து அழிக்கிறதுக்காக வில்லன் வரான். அவங்ககிட்டருந்து எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த டைமில் வந்து இவங்க பாண்டரோட நிலத்தில் வாழ்கிற மாதிரி நீரில் வாழ்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட உதவியை நாடி பல்வேறு சாகசங்கள் செஞ்சு எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற விஷுவல் ட்ரீட் தான் இந்த படம். மீண்டும் இதேமாரி ஒரு அற்புதமான திரையுமே ஸ்தானத்தில் சந்திக்கலாம். இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து தள தளபதியோட படம் வருது, அதோட ரிவ்யூஸ் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.